ஸோ 11ஆம் நாள் இன்று காலையில் வந்து கலெக்டர் வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு தண்ணி எடுக்கிற வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் 24 மணி நேரத்தில் தண்ணி வடிஞ்சிரும் அப்படின்ற விஷயத்தையும், இதற்கு அப்புறமா அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த இடத்த மேடு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற விஷயத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கை கிட்ட இருக்கு, எந்திரிச்சா தலையில தட்டிடும், ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த கடினமான சூழ்நிலையில தான் பசங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போட்ல போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. வருஷம் வருஷம் இதே போல வருஷமும் பேட்டி கொடுக்குறோம், இதே தான் நடந்தது வருஷம் வருஷம். இது எப்போதான் இது இப்போ எங்கள் நிலமை மாறும்னு எங்களுக்கு தெரியல. அது எல்லாம் லாஸ்ட்ல தான் வந்து பார்த்தாங்க, உள்ள யாரும் வந்து பார்க்கல. பாம்பு இருக்கு, அப்படியே வருது, உள்ள வருது, நிறைய பாம்பு வருது. நாங்கள் போட்டோலாம் எடுத்து வச்சிருக்கோம். இத்தனை நாள் கரண்ட் இல்லாமல் இருந்தோம், பசங்களுக்கு வச்சுட்டு கரண்ட் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு மேலாம் வண்டிலாம் எல்லாம் ஃபுல்லதோ வண்டி டேமேஜ் தான் தோண்டி ரொம்ப கஷ்டப்பட்டோம். குளிக்க சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். கரண்ட்டும் இல்லாமல் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டோம் குடிக்க. வணக்கம் நேர்லே, நம்ம சென்னை பூந்தமல்லி பக்கத்தில் இருக்க நஸ்ரத்பேட் அப்படின்ற ஏரியாவில் தான் இருக்கும். இங்கே இருக்க யமுனா நகரில் இன்ன வரைக்குமே மழை தண்ணி அப்படியே தான் நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி 12 மழை பெய்து 10 நாள்களாகியும் இன்னமும் 8 அடி ஆழத்துக்கு தண்ணி இங்கே தேங்கி நிற்கிது. மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. 9 நாட்களாக கரண்ட் கூட இல்லை, இன்றைக்கி தான் கரண்ட்டும் வந்திருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டத்திற்கு இன்னமும் தண்ணி நிற்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 150 குடும்பங்கள் இங்கேருந்து காலி செஞ்சு போயிட்டாலும் இன்னமும் 200 மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக ஸ்கூலுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சிரமப்படுறாங்க. கவர்மெண்ட் சார்பிலிருந்து ஒரு போட் விட்டுருக்காங்க, ஸோ அந்த போட்டில் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அத்தியாவசிய பொருட்கள் சுத்தமாக கிடைக்கிறதில்ல. வீடு வீட்டுக்கு தெர்மாகோல்லையோ வாட்டர் கேன்லேயோ ஒரு போட் மாதிரி செஞ்சு அந்த போட்டில் தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலையில் கலெக்டர் நேரடியாக இந்த இடத்துக்கு விசிட் பண்ணியிருக்காரு. நேற்று அமைச்சர் அவர்கள் விசிட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் கலெக்டர் விசிட் பண்ணிவிட்டு தண்ணியை வெளியேற்றுறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் 24 மணி நேரத்தில் இந்த இடம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்எல்சிலேருந்து 100 HP மோட்டர் அடிஷனில் வைக்கிறோம், வச்சு ஃப்ளோட்டிங் மோட்ரு வச்சுட்டு ஒரே நாளில் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி அடுத்த மேக்ஸிமம் நாளைக்கு காலையிலுக்குள்ளே இந்த கம்ப்ளீட்டாக இந்த தண்ணியை எடுத்துடுற மாதிரி பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்கோம். நிரந்தர தீர்வு, இதுக்கு பின்னாடி ஒரு பிரைவேட் லேண்டில் ஒரு கால்வாய் வெட்டி விட்டோம்னா அடுத்த சேனலில் போயிடும்னு சொல்கிறாங்க. அதையும் இன்னைக்கு பார்க்குறோம். பார்த்துட்டு அப்படி இருந்துச்சுன்னா பூமிக்கடியில் அந்த கட்டன் கவர் கால்வாய் கட்டி விட்டு அப்படி போயிருச்சுன்னா இப்போ தண்ணி நிற்காத அளவுக்கு என்னங்கிறத நிரந்தர தீர்வுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். ஸோ நமக்கு பின்னாடி இந்த தண்ணியை வெளியேற்றுவதற்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எந்த மாதிரி மெத்தடில் வெளியேற்றுறாங்க, எங்கே கொண்டு போய் அவங்களால இதை டிஸ்பேச் பண்ணுறாங்க அப்படின்ற தகவலை அதில் ஒர்க் பண்ணுற அஃபீஷியல்ஸை நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் என்எல்சி இந்தியா லிமிடெட் நெய்வேலியிலேருந்து ஒரு 25 பேர் இங்கே மெட்ராஸுக்கு வந்திருக்கோம் இந்த வாட்டர் பம்பிங்க்காக. இப்போது வேளச்சேரியில் முதல்ல பம்ப் பண்ணோம், அங்கே அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே ஒரு டீம் வளசரவாக்கம் அந்த ஏரியாவுக்கு, இன்னொரு டீம் வந்து திருவேற்காடு மெட்ரோ சிட்டி அந்த ஏரியாவுக்கு போனோம். அங்கே இப்போ அவங்கெல்லாம் போதும், தண்ணி குறைச்சது போதுன்ட்டாங்க. இப்போ அடுத்தது இப்போ நசரத்பேட்டை இவங்க வந்து கவர்மெண்ட்லேருந்து இங்கே பம்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால இப்போ நசரத்பேட்டை வந்திருக்கோம். எங்கள் இப்போ எல்லாம் நிறைய பம்புலாம் இப்போ ஃபுல்லாக கொண்டு வந்து இதில் தான் போட போகிறப்போ. ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கி இந்த 24 ஹவர்ஸில் இந்த ஏரியா வாட்டரை கிளியர் பண்ணி கொடுத்துருவோன்ட்டு நாங்கள் நினைக்கிறோம், பார்ப்போம். ஓகே சார், இப்போ இங்கே கரண்ட் வசதி இல்லை, பம்ப் பண்ணும்போது ஜென்ரேட்டர் வசதி வச்சு பண்ணிக்கிட்டு? ஆ ஆமாம், ஜென்ரேட்டர் இப்போ இதில் கவர்மெண்ட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணாங்க சப்ளை ஜென்ரேட்டர் வச்சு இப்போ வி ஆர் பம்பிங் ஆல் த பம்ப்ஸ். இப்போ வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு அளவு சார் தண்ணி எடுத்துருக்கு, பம்ப் பண்ணியிருக்கோம் இங்கே? ஆ இப்போ இது வந்து உள்ளேயே நுழைய முடியாமல் அந்த இந்த என்ட்ரன்ஸில் வரைக்கும் தண்ணி இருந்தது. அதை வந்து இப்போ கவர்மெண்ட் அவங்க பம்ப்ஸ்லாம் வச்சு எல்லாம் பண்ணி இப்போ இது வரைக்கும் வர முடிஞ்சிருக்கு இந்த இடம் வரைக்கும். இன்னும் போகப்போ நாளைக்கெல்லாம் இந்த இடம் ஃபுல்லாக கிளியர் ஆகணும் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். நிச்சயமாக எல்லாம் வரல இறைவன் மூலமாக இது நடக்கும் என்று நினைக்கிறேன். தேங்க்யூ. இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு 2 மீட்டர்ஸ் வாட்டர் பக்கம் இருக்கு. ஸோ இந்த 2 மீட்டர்ஸ் வாட்டரை வந்து நாங்கள் இது பண்ணி ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு கொண்டு வந்து நீங்கள் கொண்டு வந்த எங்களோட பாண்டூன் என்எல்சியில் லிக்னைட் பம்ப் பண்ணுற இடத்த நாங்கள் யூஸ் பண்ணுற பாண்டூன் சொல்லுவாங்க, இது அந்த பாண்டூன் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இப்போ.
ஸோ அதை வச்சு இப்போ தண்ணியை பம்ப் பண்ணுறதுனால சீக்கிரமே இந்த இடம் ஏரியாவோட வாட்டர் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே சார், இங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி எங்கே எந்த இடத்துல நம்ம கம்பெனி வெளியில் இந்த ஏரியாவோட வாட்டருக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறோம். அந்த மெயின் ரோடு என் நேஷனல் ஹைவேஸ் அங்கே வந்து அவங்க நேஷனல் ஹைவேஸ் ஒரு ட்ரைனேஜ் வெட்டி அங்கே பக்கத்தில் ஒரு இதுக்கு கால்வாய்க்கு கொண்டு போகிறாங்க. ஸோ அதில் தான் இந்த டிஸ்சார்ஜை கொண்டு போய் அங்கே விட்டுருக்கோம். ஸோ எங்கள் இப்போ செக் பண்ணதில் அந்த வாட்டர் இங்கே வரல. ஓகே, நாங்கள் இங்கேருந்து ஒரு ரெண்டு டிஜிஎம் குழுவில் ரெண்டு பேர் டீமாக வந்திருக்கோம். மிஸ்டர் பாக்யநாதன் சார் டீம், அந்த டீம் தலைமையில் வேளச்சேரி அண்ட் திருவேற்காடு மெட்ரோ சிட்டி ஏரியா டிரைவ் பண்ணாங்க. என்னோடய டீமில் வந்து வளசரவாக்கம் திருவேற்காடு ஏரியாவை ட்ரெயின் பண்ணோம். ஸோ இப்போ ரெண்டு டீமுமே நாங்கள் மொத்தமாக இங்கே நசரத் பேட்டைக்கு வந்துட்டோம். ஸோ இன்னும் ஒன் டேயில் நாங்கள் வந்து வி வில் ரிடியூஸ் த வாட்டர். கவர்மெண்ட் இந்த எதுவும் வரல, வரது போட் மட்டும் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. போகிறதுக்கு வரத்துக்கு ஒரு வாரமாக கரண்ட் இல்லை. இன்னி நேற்று தான் வந்துச்சு, ஆனால் இப்போயும் இல்லை. ஒரு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு கரண்ட் இல்லை. போட்டு செட் பண்ணியிருக்கிறேன்றாங்க. மெயினாக எங்களுக்கு ரோடு ஹைட் பண்ணி கொடுத்து காவா ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்தா தான் போதும். நிவாரண வேலை ரோடு மட்டும் போட்டு கொடுத்தா, ஹைட்டாக பண்ணி கொடுத்து போகிற வரத்துக்கே ரோடு போட்டு கொடுத்தா போதும். அதுதான் காவா ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ஓகே தான். ரிஸ்க்னா எல்லாம் ஹைட்டாக தான் மீட்டர் வச்சுருக்காங்க. யாருமே இதில் போகல. 6 மணி மேலே யாரும் வெளியே போகல. அதை தொடுறதுக்கு பண்ணுறதுக்கு யாருமே போகல. அது எல்லாம் லாஸ்ட்டில் தான் வந்து பார்த்தாங்க. உள்ளே யாரும் வந்து பார்க்கல. இப்போ நம்ம போட்டில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும், என் கைக்கிட்ட தான் அந்த கரண்ட் வயர் இருக்குது. ஸோ அந்த போட் வந்து எவ்வளோ ஹைட்டாக இருக்குது, கீழே எவ்வளோ அடி தண்ணி இருக்குது அப்படின்றது இதில் ரொம்ப தெளிவாக தெரியும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் நம்ம கைக்கிட்ட இருக்குது. எந்திரிச்சா தலையில் தட்டிடும். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இந்த கடினமான சூழ்நிலையில் தான் பசங்கள் எல்லாருமே ஸ்கூலுக்கு போட்டில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மக்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். ஆ, 9 நாள் ஆகி போயிடுச்சு. போன திங்கக்கிழமைலேருந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சு. 9 நாள் ஆயிடுச்சு. நேற்று தான் வந்தாங்க டாக்டருங்க, டாக்டர் நர்ஸெல்லாம் நேற்று வந்து உங்களுக்கு எதனா உடம்பு சரியில்லையா என்ன ஏதுன்னு மருந்து மாத்திரை கொடுத்துட்டு போனாங்க. இவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க, இவங்களுக்கு பால் மற்ற வசதியெல்லாம் எப்படி இருந்தது? ஒரு 4 நாள் கொடுத்தாங்க பால். அது கூட சொந்த செலவில் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கொடுத்தாங்களா கொடுக்கலையா எதுவுமே தெரியல. எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவும் இல்லை, வரவும் இல்லை. இதோ அவங்க சின்ன சாதனா சாப்பாடுலாம் கிடைச்சது தான் இல்லைன்னு சொல்ல மதியம், அது கூட மதியம் ஒரு வேளை தான் சாப்பாடு கிடைச்சது. தெரியாது எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க சின்ன சின்ன கடைக்காரங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணா என்னான்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. இப்போ 6000 ரூபாய் கொடுக்குறேன்னு அலௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. அது நிஜமாக பத்தாது. தயவு செய்து இன்னும் ஒரு 10,000-12,000 ரூபாய் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஒரு டைம் இந்த பசங்களுக்கு கொசு கடித்து இன்ஃபெக்ஷன் ஆகி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வரணுனாலே எங்களுக்கு 1,000 ரூபாய் ஆகுது. ஒரு குழந்தைக்கே 1,000 ரூபாய் ஆகுது. வீட்டில் 2 குழந்தை வச்சுட்ருக்கோம். 2 பேருக்குமே உடம்பு சரியில்லாத போய் வந்ததுக்கே 3,000 ரூபாய் ஆச்சு செலவு. அதனால் 6000 பத்தாது. தயவு செய்து இன்னும் போட்டு கொடுங்க. வருஷம் இதே போதும். வருஷமும் பேட்டி கொடுக்குறோம். இதே தான் நடந்துருக்குது வருஷம். இது எப்போ தான் இப்போ எங்கள் நிலமை மாறுன்னு எங்களுக்கு தெரியல. அது இந்த வருஷம்னா மாறுமா எங்களுக்கு தெரியல. அது கவர்மெண்ட் தான் நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா, இந்த 6000 ரூபாய் கொடுக்குறேன்றத 12,000 ரூபாய் மாற்றினா சந்தோஷமாக இருக்கும். சென்னையில் மிச்சாம் புயலோட தாக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய இடங்களில் தண்ணி வடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் குறிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே 8 அடி வரைக்கும் தண்ணி இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் இருந்து போட்டில் தான் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. குறிப்பாக பள்ளி படிக்கிற பசங்க எல்லாருமே போட்டில் தான் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. இப்போ நம்ம நிற்கிற இடத்துலையே முட்டிக்கால அளவுக்கு தண்ணி நிற்கிது. இன்றைக்கி தான் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இங்கேருந்து மோட்ரு போட்டு தண்ணியை வெளியேற்றவே ஆரம்பிச்சிருக்காங்க. வண்டியெலாம் டேமேஜ் தான் ப்ரோ. ஒரு 4 வண்டி டேமேஜ். காலையில் கூட ஒரு 2 வண்டி ரிஸ்கி பண்ணி வச்சுருக்கேன். பாம்பு கூட காலையில் தான் ஒரு பாம்பு ஒன்று அடித்தேன் வண்டியிலேருந்து. சுத்தமாக தண்ணி ஃபுல்லாக இருக்குது ஏரியாலாம். குழந்தைங்களாம் வேறு இருக்காங்க, ஸ்கூல் போக முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பவர் முக்கியமாக பவர் இல்லை. பவர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி ஆரம்பத்தில் இருந்தது இப்போ எவ்வளோ தூரத்துக்கு வடிஞ்சிருக்கு? தண்ணி எனக்கு வந்து ஹிப் அளவுக்கு இருந்தது. இப்போ குறைஞ்சிருக்கு, பரவாயில்ல. அஃபீஷியல்ஸ் யாரும் வந்து பார்த்தாங்களா? அஃபீஷியல்ஸ் யாரும் வரல. யாரும் வரல, இது வரைக்கும் வரல. இப்போ நீங்கள் தான் வரீங்க. அத்தியாவசியமாக பால் மற்ற பொருட்கள்லாம் இப்போ கிடைக்குதா? ஸ்டார்டிங் எப்படி இருந்தது? ஸ்டார்டிங்லலாம் எதுவுமே இல்லை, சுத்தமாக எதுவும் இல்லை. இப்போ தான் ஏதோ இப்போ வந்திருக்கீங்க. இப்போ முன்னாடிலாம் எதுவும் கிடைக்கல, சுத்தமாக எதுவும் கிடைக்கல. இப்போ தான் தண்ணியே இப்போ தான் குறைஞ்சிருக்கு எங்களுக்கு. இதுக்கு முன்னெல்லாம் வண்டிலாம் எல்லாம் ஃபுல்லாக ஏதோ வண்டி டேமேஜ், இதாக வந்த வண்டி 2 வண்டி இப்போ தான் எடுத்து உள்ள ரெஸ்கியூ பண்ணி வச்சுருக்கோம் காலையில் தான். அதுலேருந்து எடுக்கும் போது தான் ஒரு 2 பாம்பு அடித்தோம். ஒரு கட்டுவரிய பாம்பு, ஒரு நல்ல பாம்பு ஒன்று அடிச்சிருக்கோம். இல்லை இப்போ இவங்க இருக்காங்க மேலே. இப்போ அங்கெல்லாம் இல்லை, காலிப்பட்டாங்க. அங்கே இல்லை, இந்த வீடு இல்லை. கீழே உள்ளவங்களாம் இல்லைங்க, மேலே உள்ளவங்க போட்டு சேஃபாக இருக்காங்க. கீழே ஃபுல்லாக எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் தண்ணி, எல்லாமே தண்ணி ஃபுல்லாகவே வந்துருச்சு. இப்போ அந்த வீடெலாம் பார்த்தீங்கன்னாக்க தண்ணி ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. கீழெலாம் யாருமே இல்லை, மேலே வீட்டில் இருக்க மட்டும் இருக்காங்க. வெளியில் இங்கே இந்த பைக்கு அங்கே ஒரு மொத்தம் 7 பைக்கு போயிடுச்சு. 6,000 என்ன ஆகும்?
அதில் உள்ள எலக்ட்ரானிக் ஐட்டம் வாஷிங் மிஷின் இப்போ தான் தூக்கிட்டு போய் குப்பை மாதிரி மேலே போட்டு வந்தோம். அந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம் பாம்பு வருதுங்க குழந்தைங்களை வச்சுட்டு. இன்றைக்கி தான் நேற்றுக்கு ஸ்கூலுக்கே அனுப்ப முடியல. இன்றைக்கி சரி ஸ்கூலில் நான் எக்ஸாம் டைம் இல்லைங்களா, அதனால இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுருக்கேன். இந்த தண்ணியிலே நடக்க வச்சு, இன்றைக்கி தான் தண்ணி குறைஞ்சி இந்த தண்ணியில் நடக்க வச்சு கூட்டு போகணும். ஏன்னா பைக்கெலாம் போயிடுச்சு, இதுலேருந்து பைக்கை எடுத்துகிட்டும் போக முடியாது. எங்களால் இருக்கிற பைக்கு எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதுதான் பைக் தான். பைக் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ண முடியும்? குழந்தைங்களை படிப்போம் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது இல்லைங்களா. எத்தனை நாள் வேணால் ஸ்டாப் பண்ண முடியும் எக்ஸாம் டைமில்? அதனால் அனுப்பி வச்சுருக்கோம். இன்றைக்கி இப்போ அந்த நைட்டில் வரும்போது வேலைக்கு போயிட்டு நைட்டில் வரவங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாம்பு இருக்குது அப்படியே வருது, உள்ளே வருது, நிறைய பாம்பு வருது. நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கோம். பயமாக இருக்குது இருக்க, அது ஒன்று மேலே இருக்குது. இப்போ நான் கீழே இருந்தவன், நான் இன்றைக்கி தான் வெளிக்கீழே வந்ததோ கழுவிருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணியிருக்கேன், மேலே இருக்கேன். இவங்க வீட்டில் நான் மேலே இருக்கேன் இப்போ. ஓகே, இத்தனை நாளாக யாரும் வந்து பார்த்தாங்களா, ஏதாவது ஹெல்ப் கிடைச்சதா? ஏன்னா இந்த ஏரியா ரொம்ப லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ யாரும் வந்து பார்த்தாங்களா? காலையில் பால் பேக்கெட்டு ஒரு 5 டேஸுக்கு மேலே ஒரு பால் பேக்கெட்டு பிஸ்கெட் அந்த மாதிரி காலையில் வரும். மதிய டைமில் ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க, அவ்வளோதான். அது கூட ஒரு 3-4 கரண்ட் வந்து நேற்றுக்கு வந்தது இன்றைக்கி கரண்ட்டு போயிருக்கு. அது எதனால் பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல எங்களுக்கு. நேற்றுக்கு தான் வந்து இத்தனை நாள் கரண்ட் இல்லாமல் இருந்தோம். பசங்களுக்கு வச்சுட்டு கரண்ட் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் நீங்கள் சொல்லுங்கள். இது எப்படி சொல்கிறது, இதுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ எங்களுக்கே முட்டிக்காரளவு தண்ணி இருக்குது. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி? ஸ்டார்டிங் அதோ நாங்கள் கழுவிட்டேன் இப்போ, உங்களுக்கு அந்த அளவு தெரியுது பாருங்க. அதோ அந்த பிள்ளையார் டைல் இருக்கு இல்லைங்களா, அந்த டைலுக்கு மேலே இருந்தது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அன்றைக்கி மண்டே மழை பெஞ்சது இல்லைங்களா, அன்றைக்கி அது வரைக்கும் வந்துடுச்சு. இப்படி தண்ணி ஏறுது, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எதை எடுத்து வைக்கிறதுன்னு தெரியல. எடுத்து வச்சுட்டு அப்படியே மேலே ஓடிட்டோம். எதுவுமே துணி ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு போகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். குளிக்க சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். கரண்ட்டும் இல்லாமல் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டோம் குடிக்க. ஆமாம், அது வந்து அவங்கவுங்க ஓன அதெல்லாம் வந்து ரெகுலராக அவங்க வச்சிட்ருக்கவங்க. இப்போ நீங்கள் வந்தீங்க இல்லைங்களா, அது ரெகுலராக வருஷம் வருஷம் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சிட்ருக்கவங்க அவங்க. புரியுதுங்களா? அப்போனா தெரிஞ்சுக்கோங்க, நவம்பர் டிசம்பர் இங்கே தண்ணி இருக்கும். ஒரு ஜஸ்ட் ஒரு 25 கொடுக்கணும். எனது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். பைக்கெல்லாம் போயிடுச்சு, அது எதுவுமே இப்போ எதுவுமே பண்ண முடியல. புது பைக்கு வாஷிங் மிஷின் எல்லாமே போயிடுச்சு. அது கூட நாங்கள் ஒரு 1-2 காப்பாற்ற முடிஞ்சுன்னா கொஞ்சம் ஹைட்டு ஏற்று வச்சுட்டு மேலே போயிட்டோம், இல்லைன்னா அதுவும் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 250 குடும்பம் இருக்குது இங்கே. இந்த 250 குடும்பத்தில் வந்து முதல்ல வந்து ஒரு 100 குடும்பம் நாங்கள் வெளியே எடுத்துட்டோம். அன்றைக்கி மழை அன்றைக்கி போன திங்கக்கிழமை மழை அன்றைக்கி நாங்கள் வெளியே அவங்கள மீட்டு வந்து வெளியே விட்டுட்டோம். ஒரு 150 குடும்பம் இன்னும் இருக்குது உள்ளே. ஏன்னா அது வந்து வாடகை இருந்தவங்க வந்து வெளியே போகணுன்னு சொன்னதுனால அவங்கள முதல்ல எடுத்துகிட்டு வந்து வெளியே விட்டுட்டோம். குழந்த குட்டிங்க எல்லாரையும் ஹவுஸ் ஓனர்ஸு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறாங்க, அதனால் எங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் இல்லை ஒரு வாரமாக கரண்ட் இல்லை. அதை அவங்களுடைய தேவையை வந்து முதல்ல வந்து கரண்ட்டு மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. மற்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அத்தியாவசிய பொருள் நம்ம நண்பர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கினு அத்தியாவசிய பொருள் அன்னன்னைக்கு தேவைப்படுறதை எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் கொடுத்துட்டு இருந்தாங்க.